Hello friends, vanakkam, welcome back to Meena knowledge channel. Ellarum eppadi irukkinga, nalla irukingala? Neenga ellarume nalla irukkinga appdinu sollu nenikiren. Naanum rombave nalla irukken. Innaiku nama video la edha patti paaka poramna நம்ம மீனவர்களுக்கு ரொம்பவே பயன்படுற மாதிரி ஒரு Zylo அப்படினு சொல்ற ஒரு சேட்டலைட் டிவைஸ் வந்து நம்ம மெரைன் ஃபீல்டுக்காக இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து Zylo + பிஎஸ்என்எல் சேர்ந்து பண்ணியிருந்திருக்காங்க. சோ இதோட ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து எப்படி வர்க் ஆகுது, இதோட யூசேஜ் என்ன, இதோட பயன்பாடுகள், இத எப்படி நம்ம வாங்கணும், இதோட பிரைஸ், இது எப்படி ப்ராசஸ் ஆகுது, எல்லாத்த பத்தியுமே இந்த வீடியோல பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு யூஸ்புல்லான ஒரு டிவைஸ் தான். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இத பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறங்க. So video ku poradhukku munadi nama channel la subscribe pannittu adula varra videos ellathiyum watch pannunga. Nama channel la oru giveaway video poitirukku. Adhaavadhu 10000 subscriber vandha nama oru antenna free ah kudukalam appdinu sollu plan pannirkom. Adukku description la free antenna appdinu solra oru video irukum. Andha video la poitu neenga GPS appdinu mattum comment panna podum, vera edhum thevai illa. So vaanga video ku pogalam. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது Zylo டிவைஸ் பற்றி தான் பார்க்குறோம். இந்த டிவைஸோட பயன்பாடு என்ன, ப்ராசஸ் என்ன, எல்லாத்த பற்றியுமே, இதோட ப்ரைஸ் என்ன, எங்கே வாங்குறது, ஸோ வாங்கினா இது எப்படி ப்ராசஸ் ஆகுது, எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ Zylo டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்டிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் மாதிரி நம்ம போர்ட்டுக்கும் போர்ட்டு ஓனருக்கு, அதாவது போர்ட்டில் இருந்து போர்ட்டு ஓனர் கரையிலேருந்தே நம்ம போர்ட்டு எங்கே இருக்குது, எந்த இடத்துல தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எந்த லொக்கேஷனில் கிடக்கிறாங்க, எதுவும் பிரச்சனைனா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேருமே அந்த தகவலை வந்து பரிமாறுறதுக்காக இந்த டிவைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு சிம் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறது கிடையாது. கம்ப்ளீட்டாக சேட்டலைட் வச்சு தான் ஃபங்க்ஷன். அதாவது Zylo அந்த கம்பெனியும் ப்ளஸ் பிஎஸ்என்எல்லும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, எந்த ஒரு சிம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லாக சேட்டலைட்டுன்னு சொல்லும்போது எந்த இடத்துல எந்த ஒரு வெதர் கண்டிஷன், எந்த மாதிரி கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, மலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகமூட்டம், எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் சரி, நம்ம போர்ட்லேருந்து நம்ம ஓனர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கிறது தான் இந்த டிவைஸ். அதாவது நம்ம தகவலை பரிமாறுறதுக்காக. பட் இது வந்து வேறு யாருக்கும் பண்ண முடியாது. இந்த டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா நம்ம போர்ட் ஓனருக்கும் தொழிலாளி, அந்த போர்ட்டுக்கும் ஓனருக்கு மட்டும்தான் இந்த தகவலை பரிமாற முடியுது. வேறு யாருமே இதில் வந்து உள்ளே வந்து நம்மளோட தகவலை எடுக்கவோ அந்த மாதிரிலாம் முடியாது. 1 to 1, அதாவது நம்ம தகவல் வந்து தொழிலாளிக்கும் ஓனருக்கு மட்டும்தான் ப்ராசஸ் ஆகும், வேறு யாருக்குமே ஆகாது. ஸோ இது எந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது, இப்போ வந்து ப்ராசஸிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக இந்த டிவைஸ் வாங்கும்போது நம்ம ஒரு செட்டப் அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். இந்த டிவைஸ் வந்து தனியாக வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிடிஹெச்க்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுவோம், ஃபஸ்ட் ஆண்டனா தனியாக வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் மந்த்லி, வருஷம் அந்த மாதிரிலாம் நம்ம பேக்கேஜ் போட்டு நம்ம சேனல் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இதுக்கு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா ஒரு கான்ஃபிகரேஷனில் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அதாவது 200 மெசேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்காங்க. ப்ரைஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் பண்ணோம்னா ஒரு செட்டப் அமௌண்ட் நீங்கள் ப்ரைஸில் வந்து இதை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், செட்டு தனியாக வாங்கணும் இந்த டிவைஸை, அதுக்கப்புறம் ரீசார்ஜ் தனியாக பண்ணணும். ஸோ இயர்லி அந்த வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 200 மெசேஜ் கொடுத்துருவாங்க. இந்த 200 மெசேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளி வந்து நம்ம ஓனர் கூட அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். இந்த மெசேஜ் எப்படின்னா, ரெண்டு பேரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனரும் தொழிலாளிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே 100 மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம தொழிலாளி வந்து ஓனருக்கு வந்து ஒரு 20 மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருக்கலாம். ஓனர் வந்து தொழிலாளிக்கு ஒரு 180 மெசேஜ், இந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மாடி தொழிலாளி ஒரு 50 மெசேஜ் தான் அனுப்பிச்சிருக்காரு, ஓனர் 150 மெசேஜ், இந்த மாதிரி அது எப்படினாலும் மாறிக்கிடலாம். பட் 200 மெசேஜ் தான் இன்கமிங் அவுட் கோயிங், அது மட்டும் தான் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 வகையான பேக்கேஜ் கொடுக்காங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் வச்சுக்கிறவங்க லைவாக நம்மளோட போட்டு எங்கே கிடக்கோ அது அப்படியே அப்போவே அக்யூரேட்டாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா கம்மியான பேக்கேஜில் எப்படி பண்ணுறாங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்மளோட போட்டு எங்கே இருக்கோ அதை வந்து ஓனர் வந்து கரையிலேருந்தே பார்த்துக்கலாம். எந்த பொசிஷனில் கிடக்குது, எங்கே வந்திருக்கு, எங்கே நம்ம தொழில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையுமே அவங்க கரையிலேருந்தே பார்த்துக்கலாம். இது எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்னா, இப்போ நம்மளோட போட்டே ஏதாவது இன்ஜின் வேலையில் கடல் மேலே கிடக்குதுன்னா, வேறு யாராவது போய் தேடி போய் அந்த டீசல் எல்லாமே வேஸ்ட்டு தானே. ஏன்னா எந்த லொக்கேஷனில் கிடக்குதுன்னு தெரியாது, அவங்களா ஒரு லொக்கேஷனை நம்ம எய்ம் பண்ணி போய் தேடணும். பட் இந்த டிவைஸ் மூலிமா நமக்கு எந்த லொக்கேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம தரையில் இருக்கோம், தரையில் இருக்கும்போது இந்த டிவைஸ் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் அப்டேட் ஆகுதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னோட நான் வந்து இப்போ வந்து பாம்பனில் இருக்கும்போது இந்த டிவைஸில் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, நான் பாம்பனில் இருக்கேன்னு ஓனருக்கு தெரிஞ்சிருது. பட் நான் வந்து ராமேஸ்வரம் போயிடுவேன் 10 நிமிஷத்தில். ராமேஸ்வரம் போயிட்டேன்னா நம்ம தரை வழியில் இருக்கும்போது ஒரு சாலை மார்க்கமாக இருக்கும்போது அது கஷ்டம், அதுக்குள்ளே நம்ம ராமேஸ்வரம் போயிடுவோம், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் நம்ம கடல் வழின்னு சொல்லும்போது 10 நிமிஷம் பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கடலில் நம்ம பார்க்கும்போது எல்லா பக்கமும் நமக்கு சும்மா தான் தெரிய போகுது. அதனால 10 நிமிஷத்துக்கு அந்த போட்டு எவ்வளோ தூரம் போயிட போகுது, ஸோ நம்ம ஈஸியாகவே பார்த்துடலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது, ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு டிவைஸ் தான். ஏன்னா அந்த போட் ஓனர் வந்து இந்த பொசிஷனில் லாஸ்ட்டாக எனக்கு மெசேஜ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம லாஸ்ட்டாக அங்கே போயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு 12 வோல்ட் பேட்டரி தான். நம்ம கனெக்டர் அவங்களே கொடுத்துருவாங்க, அந்த டிவைஸ் ஆண்டனா கனெக்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதில் கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணி விட்டால் போதும். அது வாட்டுக்குள்ள எனி டைம் ஆனில் தான் இருக்கும், அது வாட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும், எந்த ஒரு கண்டிஷன்லேயே அது வாட்டுக்குள்ள இயங்கிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மழையாக இருந்தால் சிக்னல் கிடைக்காது, வெயிலாக இருந்தால் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்த டிவைஸை ஒரு வீலர்ஸ் மேலே ஃபிட் பண்ணிட்டா போதும். இது வந்து நம்ம போட்டுக்கும் சரி, ஃபைபர் போட்டுக்கும் சரி, எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்சைடு பேட்ரியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி இருக்கிறனால இன்சைட் நம்மளோட பேட்ரிலேயே ஏதோ நம்மளோட போர்ட்லேயே வந்து இப்போ பவர் சப்ளை இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லாமே டவுன் ஆயிடுச்சு, யாருமே நம்ம வந்து தகவலை பரிமாறலைன்னா இந்த டிவைஸ் வந்து ஃபுல் சார்ஜ் இருந்தால் 8 மணி நேரம் வரைய இந்த டிவைஸில் வந்து சார்ஜ் இருக்கும். ஸோ 8 மணி நேரம்னு சொல்லும்போது நம்ம ஈஸியாக அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஓனருக்கு ஈஸியாக தெரிவிச்சிடலாம். ஸோ அப்படி தெரிவிக்கும் போது அவங்க வந்து இந்த பொசிஷன்லாம் கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த டிவைஸோட முக்கியமான பயன்பாடு என்னென்னா, நமக்கு இருக்கிற லொக்கேஷனை கரெக்டாக நம்ம ஓனருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது கரையை இருக்கிறவங்களுக்கு, இப்போ நம்ம போட்டு பண்ணுறது மாதிரியும் இந்த டிவைஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, 5 போட்டு வச்சுருக்காங்கன்னா 5 பேர் இந்த டிவைஸ் வச்சுருக்காங்கன்னா 5 பேருக்கும் மட்டுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது 5 பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த 5 பேர் யாரு கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னா, கரையை இருக்கிற அந்த ஒரு ஓனருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். வேறு யாரு கூட அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இந்த டிவைஸை வந்து ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது எப்படி இந்த டிவைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கும். இது வந்து நம்ம டிவைஸை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸ் இருக்குல்ல, அதில் ஒரு அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் கனெக்ட் பண்ணிட்டாவே லைவாக எல்லாமே பார்த்துக்கலாம், நம்ம எங்கே இருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மந்த் வரைய நம்ம ஓனர் வந்து நம்ம போட்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறத அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த டிவைஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி மொபைல் கூட கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது எப்படி தகவலை பரிமாறுது அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். இப்போ இதோட ப்ரைஸுக்கு போயிடலாமா? ஸோ இந்த டிவைஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு நான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து 25,000 ரூபாய்க்கு தான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கெல்லாம் மெரைன் ஜிபிஎஸ் வாங்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டாவே உங்களுக்கு இந்த டிவைஸ் கிடைக்கும். இதோட டிவைஸோட ரேட்டு 25,000. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது வந்து பேக்கேஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயர்லி பேக்கேஜ் எந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான பேக்கேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இயர்லியும் பண்ணிக்கலாம், மந்த்லி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இயர்லி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 6,400 ரூபாய் வருது. ஸோ 6,400 ரூபாய்க்கு நம்ம பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து ஃப்ரீ தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்தில் 200 மெசேஜ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓனரும் அந்த தொழிலாளியும் சேர்த்து 200 மெசேஜ். அது எப்படினாலும் இருக்கலாம். இவங்க 20 பண்ணிட்டு அவங்க 180 பண்ணிக்கலாம், இல்லை இவங்க 120 பண்ணிவிட்டு அவங்க 80 பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எப்படினாலும் இருக்கலாம். நமக்கு ஒரு மாதத்துக்கு 200 மெசேஜ் ஃப்ரீ. இது இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து 6,400 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டோட ஓனர் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம போட்டோட பொசிஷனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம போட்டு எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு சொல்லிவிட்டு ஓனரோட ரெக்கார்டில் நம்ம ஒரு மாதம் வரைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அவங்களோட அப்ளிகேஷனில். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் எப்படின்னா 60,000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த டிவைஸ் வந்து நமக்கு லைவாக நம்ம போட்டு எங்கே இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? நம்ம லைவாக நம்ம போட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம்லாம் அப்டேட் ஆகாது. இப்போ நான் இங்கே இருக்கேன்னா அது அங்கே இருக்கேன்னு அப்படியே காட்டும். பட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு ரொம்பவே கூட இருக்குது. அது வந்து வெறும் 6,400 ரூபாய். பட் இது வந்து 60,000 ரூபாய்ன்னு சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு எவ்வளோ எஸ்எம்எஸ் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா 350. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக சொன்ன கான்ஃபிகரேஷனுக்கு வெறும் 200 தான். இதுக்கு 350 மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சார்ஜ் வந்து 8 மணி நேரம் இந்த டிவைஸ் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஜஸ்ட் வந்து ஒரு ஆண்டனா கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைல் கூட ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தான். இது வந்து எப்படின்னா நம்ம வாக்கி டாக்கியில் எல்லாரு கூடயும் பேசுகிறோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. கரையை இருக்கிற ஓனருக்கும் தொழிலாளிக்கும் நம்ம போட்டு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் தான். இந்த காசு போடுறது எனக்கு கேட்டால் ரொம்பலாம் கிடையாது. ஏன்னா ஒரு போட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போய் அதை தேடி போகிற டீசல் செலவுக்கு இந்த டிவைஸ் வாங்கி வச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். அதுக்கப்புறம் இது வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க பானு கம்யூனிகேஷன் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக இந்த டிவைஸு. இந்த டிவைஸ் வந்து Zylo + BSNL அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணி இதை வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃபிஷர்மேனுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போது ஏதாவது வாங்குறீங்கன்னா அந்தந்த சர்டைன் லொக்கேஷனில், இப்போ நாகப்பட்டினம்னா அங்கே இருக்கிற டீலர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி, சென்னை, அந்த மாதிரி எல்லா லொக்கேஷன்லையும் இருப்பாங்க. அது மாதிரி ராமேஸ்வரத்தில் நீங்கள் வேணும்னாலும் என்ன ரீச் அவுட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டிவைஸை வாங்கி அவங்களே ஃபிட் பண்ணி எல்லாமே டெமோலாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி தான், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிவைஸோட உள்நோக்கம் என்னென்னா நமக்கு வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு எங்கே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ஈஸியாக தகவலை தெரிவுபடுத்திக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு கடல் மேலே போயிட்டா சிக்னல் கிடைக்காது, ஃபோனில் சொல்ல முடியாது, தொலைஞ்சு போயிடுறாங்க, ஏதாவது பிரச்சனைனா போட்டு அங்கேயே கிடந்துருது இப்படின்னு சொல்லும்போது இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான். ஸோ இந்த வீடியோ மூலயமா Zylo டிவைஸோட கான்ஃபிகரேஷன், அதோட ப்ரைஸு, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட யூசேஜ் என்ன, அதோட பயன்பாடு எல்லாத்த பற்றியுமே ஃபுல்லாக சொல்லியாச்சு. இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் எப்போதுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் கமெண்டில் கேட்டாலும் அதுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.